நீ மண் என்றது மனு, மனிதன் என சட்டம் செய்தவன் நான். நீ காலில் பிறந்தவன் என்றது மனு, நீ சாதிக்க பிறந்தவன் என்றவன் நான். அனைவருக்கும் வணக்கம். பாய்சன் ட்ரீ அப்படிங்கிற போயத்தை இப்போ பார்க்க போகிறோம். இது 9th ஸ்டாண்டர்டில் இருக்க முக்கியமான போயம். இது ரொம்ப 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 சிம்பிளான போயம். இதில் பெரிய டஃப்ங்கிற இதுக்கே வேலை இருக்குது. ஓகேங்களா, நேராக போயம்குள்ளே போயிடலாம். இந்த வார்ம் அப் அப்படின்னு கொடுத்துருக்குறது ஜஸ்ட் நமக்கு அந்தளவு கண்டென்ட்குள்ளே வரல, ஸோ அதை பார்க்க தேவையில்ல, நேராக நம்ம போயம்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, எ பாய்சன் ட்ரீ. ஓகே, ஜஸ்ட் இந்த போயம் என்னென்னா, போயட் வந்து நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த போயம். ஒரு நண்பன்கிட்ட ஒரு கோபம் ஏற்பட்டாலும், எதிரிட்டு கோவப்பட்டாலும் அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, பாரு போயம் பாரு, கண்டிப்பாக புரியும். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட், ஐ டோல்ட் மை ரேத் டிட் இம். இந்த ரேத்துங்கிறது என்னென்னா ஆத்திரம்னு அர்த்தம். ஓகேங்களா, நான் வந்து என் நண்பன்கிட்ட கோவப்பட்டேன், பட் ஆனால் என் ஆத்திரத்தை காட்டிட்டேன், என் ஆத்திரம் முற்றுப்புள்ளி அடைஞ்சிருச்சு, என் ஆத்திரம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ, ஃபோங்கிறது என்னென்னா எனிமின்னு அர்த்தம். நான் எதிரிகிட்ட கோவப்படும் போது ஐ டோல்ட் இட் நாட், நான் அதை அவன்கிட்ட சொல்லலை. மை ரேத் டிட் க்ரோ, என்னுடைய ஆத்திரம் வந்து வளர்ந்துச்சு. அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ் நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். நான் அதோட விடலை, அதுக்கு என்ன பண்ணுறேன், என்னுடைய அச்சத்தால் அதுக்கு என்ன சொல்கிறேன், நீர் பாய்ச்சிறேன், அச்சத்தால் நீர் பாய்ச்சிறேன், இரவு பகலில் எனது கண்ணீராலையும் நீர் பாய்ச்சிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அண்ட் ஐ சண்ட் இட் வித் ஸ்மைல்ஸ், இது என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா, அண்ட் வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வாய்ஸ். அதாவது இதோட எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னா, ஒரு மரம் வளர்கிறதுக்கு தண்ணி மட்டும் பத்தாது, போதுமான ஹீட்டும் தேவை இல்லையா, அதை தான் இதில் மீன் பண்ணுறாங்க. மேலும் நான் அதற்கு புன்னகையால் மிதமான சூடளிக்கிறேன், நான் அதுக்கு புன்னகை என்னுடைய சிரிப்பால் மிதமான சூடளிக்கிறேன். அதே சமயம் மிருதுவான கபடமான வஞ்சனையாலும், மிருதுவான கபடமான வஞ்சனையாலும், அந்த வைல்ஸ் டிசைட்ஃபுல் வைல்ஸுங்கிறது என்னென்னா வஞ்சனை. இவன் சிரிக்கிறாரு அப்படின்னா அது வந்து நல்ல சிரிப்பு கிடையாது, ஒரு வஞ்சகமான சிரிப்பை கொடுத்து நான் அந்த மரத்துக்கு தேவையான ஹீட்டை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. அண்ட் இட் க்ரூ போத் டே அண்ட் நைட், இது வந்து வளரும் இரவும் பகலும் பயங்கரமாக அது வளருது. டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட், இது வரைக்கும் அப்படின்னா கடைசியில் அது ஒரு பளபளப்பான ஆப்பிள் உருவாகிற வரைக்கும் வளருது. அண்மை ஃபோ பிகல் இட்ஸ் ஷைன், அண்மை ஃபோ பிகல் இட்ஸ் ஷைன். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து என்னோடய எதிரியின் கண்களில் வந்து ஜொலிக்குது, அந்த ஆப்பிள் வந்து என்னோடய எதிரியின் கண்களில் ஜொலிக்குது. அண்ட் ஹீ நியூ தட் இட் வாஸ் மைன், அவனுக்கு நல்லா தெரியும் அது என்னோட தான்ட்டு. ஆனால் அண்ட் இன் டு மை கார்டன் ஸ்டோல், அதோடு அவன் நிப்பாட்டில் என்னோட தான் தெரியும், அவன் என் கார்டனுக்குள்ளேயும் நுழையிறான், என்னோடய தோட்டத்துக்குள் திருட்டுக்குத்தனமாக நுழைந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. When the night had veiled the pool, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இரவு வந்து துருவ நட்சத்திரங்களை திரையிட்டு மூடியதும், அதாவது நல்லா இருட்டினதுக்கப்புறம் நட்சத்திரம்லாம் அது இருட்டில் எழுதி எதுவுமே தெரியலை, நல்லா இதாகிடுச்சு அப்படிங்க அந்த டயத்தில் அவன் என்ன பண்ணுறான், கார்டனுக்குள்ளே நுழைஞ்சிடறான். இந்த மார்னிங் கிளாட் ஐ சி, காலையில் நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன், என்ன நினச்சின்னா, மை ஃபோ அவுட் ஸ்ட்ரெச்சு பினித் த ட்ரீ, என்னோடய பகைவன் வந்து விரச்சபடி அந்த மரத்துக்கடியில் செத்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப 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 சிம்பிளான கதை, அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக. அந்த ரேத்து ஃபோனாக என்ன, அதுக்கப்புறம் வியர்ல்டுனா என்ன அப்படிங்கிற மீனிங் மட்டும் நம்ம தெரிஞ்சுட்டா போகும். வியர்ல்டுங்கிற எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னா, ஹால் வியர் த ஃபோல், திரையிட்டு மூடியதும் அப்படின்னு அர்த்தம், இரவு துருவ நட்சத்திரங்களை திரையிட்டு மூடியதும் அர்த்தம், அந்த மூடுறதுக்கு பேர் தான் வியர்ட். ஓகேவா, இப்போ இந்த நைட் ஹேட் வியர்டு த போல், ஓகேவா, மறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளான போயம் ஏ பாய்சன் ட்ரீ. இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, அபோட் ஆத்தர் இருக்குது, க்ளோசரி இருக்குது, சம் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது, இது எல்லாமே நம்ம தனியாக பார்க்கணும். இப்போ இந்த வீடியோவுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா, கதையை தெல்ல தெளிவாக ஒரு போயம் இருக்குன்னா அதோடய லைன் பை லைன் மீனிங் புரிஞ்சு கதை ரொம்ப தெளிவாக தெரியணும், அதுதான் இதோட கான்செப்ட். சரிங்களா, ஸோ இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது, நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா, நம்ம லைஃப்பில் இந்த போயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது நீங்கள் சொல்லி தான் நமக்கு தெரியணும் அவசியம் இல்லை, நம்ம மனிதர்களுக்கு வந்து எப்பயுமே வெஞ்சல் செஞ்சுட்டு தான் இருக்கும், அது
யாராக இருந்தாலும் சரி அதில் வந்து டவுட்டே கிடையாது. நல்ல நண்பர்களை சம்பாதிக்கணும், அதுதான் முதல் முக்கியம். தாண்டி எதிரிகள் வந்து நம்ம நல்லவனாக இருக்கனால நமக்கு எல்லாருமே நல்லவனாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற கான்செப்ட் என்றைக்குமே இந்த உலகத்தில் ஒத்துவராது. அதனால் முடிஞ்சளவுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும், முடிஞ்சளவு வெஞ்சன்ஸை நம்ம மனசுக்குள்ளே வளர்த்துக்காமல் இருக்கணும், ஆப்போசிட்டில் இருக்கவனுக்கும் வளர விடாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வெஞ்சன்ஸாக இல்லைனா கூட நமக்கு பாதிப்பு கிடையாது, நம்ம மேலே ஒருத்தர் வெஞ்சன்ஸாக இருந்தோன்னா அது நம்ம கண்டிப்பாக பாதிப்பு தான் உண்டாகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையான நண்பர்களை சம்பாதிங்க, உண்மையாக இருங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க உண்மையாக இருப்பாங்க. அதுதான் வாழ்க்கையோட நீதி. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை தாண்டி சில இடத்துல துரோகமும் வஞ்சனையும் வரத்தான் செய்யும், அது நம்மளுடைய தலையெழுத்துன்னு நம்ம ஒன்று அப்படின் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதை தாங்கிட்டு நம்ம அடுத்த மூவ் ஆன் பண்ண அப்படின்னா ஓகேங்களா. ஸோ இந்த போயம் ரொம்ப சிம்பிளான போயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச போயமும் கூட. நம்ம ஒவ்வொரு போயத்தையும் வாழ்க்கையில் கம்பேர் பண்ணி பார்க்கணும். கடைசி அந்த போயம் வாசி முடிச்சு கம்பேர் பண்ணி பார்த்து ஏதாவது அந்த போயத்தில் நம்ம வாழ்க்கையில் எடுத்துப்போம் இல்லையா, அது மாதிரி நம்ம அந்த போயத்தில் எடுத்துக்க வேண்டியது மட்டும்தான் சரிங்களா. ஓகே, இந்த போயம் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.